நெல்லை மாவட்டம் சிவன் கோவில்களில் தாய் சாணி பிரதோஷ வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் தாய் சாணி பிரதோஷம் வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. தாமிரபரணி நதிக்கரையில் கோடாநல்லூர் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அபிமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில். மானிட பிறப்பில் கடைசி காலத்தில் நம் உடலை விட்டு பிராணன் எந்த உபாதையும் இல்லாமல் விடுபட இந்த அபிமூர்த்தீஸ்வரர் அருள் பாவிக்கின்றார். ரோமச மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மேற்கு பார்த்த லிங்கம் இறைவி ஸ்ரீ தெய்வநாயகி. இத்திருக்கோயில் நவகிரக சன்னிதி கிடையாது. எனவே நவகிரகங்களின் அனைத்து பரிகாரங்களும் சிவனுக்கு செய்யப்படுகின்றன. சிவனை வழிபட ஏட்டு காலம் சாயரசை, அதனினும் சிறந்தது பிரதோஷம். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். சிவபெருமானை நாம் பிரதோஷ காலத்தில் ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும். மாதந்தோறும் இருமுறை வளர்ப்பிறை, தேய்பிறை, திரையோதசி நாட்களில் பிரதோஷ தினங்கள் ஆகும். பிரதோஷம் என்பது 7.5 நாழிகை நேரம் மட்டும்தான். திரையோதசி நாளில் மாலை வேளையில் சூரியன் மறைவதற்கு முன்பு உள்ள 3.75 நாழிகையும் மறைந்த பின்பு உள்ள 3.75 நாழிகையும் பிரதோஷ காலம் ஆகும். இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலில் சனி பிரதோஷம் நேற்று மாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. முதலில் நந்தியம் பெருமானுக்கும் அதனைத் தொடர்ந்து சிவன் மற்றும் இறைவிக்கு மா, மஞ்சள், திரவியம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், நெய், தேன், இளநீர், கரும்புச்சால், விபூதி மற்றும் சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் நந்தி ஸ்ரீ அபிமூர்த்தீஸ்வரர், ஸ்ரீ தெய்வநாயகி ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று கோபுர கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருள் பெற்றனர். ஓம் ஸ்ரீ குருபியோ நம. அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பிகா சமேத உடனுரை அபிமுக்தீஸ்வரர் சுவாமி. 1300 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். சுவாமி பேர் அபிமுக்தீஸ்வரர். அவர் பேர்லேயே முக்தி இருக்குது. அபிமுக்தீஸ்வரர்னா உடனடியாக முக்தி. மனுஷ வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ சுவாமி எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு கடைசி காலத்தில் படுத்த படுக்கையில் போடாமல் சீக்கிரம் முக்தி கொடுப்பா. அபிமுக்தீஸ்வரர் உடனடியாக முக்தி தருபவர். மேற்க பார்த்த சிவபெருமான், மேற்க பார்த்த சிவனை பார்த்தாலே பார்த்த கணமே எல்லா பாவமும் போயிடும். சுவாமி பானலிங்கம் வேறு. ஒரு பானலிங்கத்தை தர்சனம் பண்ணால் 1 கோடி லிங்கத்தை தர்சனம் பண்ண புண்ணியம். மேற்க பார்த்துருக்கனால சூரியன் மறையிறப்ப சூரிய கதிரானது கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே விழுந்து மறையுது. அம்பாள் பேர்
பேருந்து சௌந்தரியனாகி அவள் பேரில் எல்லா அழகும் ஐஸ்வர்யமும் மங்களமும் இருக்குது. அம்பாளுக்கு நெத்தியில் ஆக்னா சக்கரங்கள் போட்டு இயற்கையாகவே இருக்குது. அது அபிஷேகம் ஆகிறப்ப தெரியும். சுவாமி அம்பாளும் ஒரே உடம்புல உட்கார்ந்த கோலத்தில் அர்த்தநாதி சுரூபமாக சுவாமி அம்பாள் குடும்ப சகிதமாகவே இருக்கனால குடும்பம் இல்லாத வாழ்க்கலாம் கல்யாண வைபோகம் உருவாகும். இருக்கவா குடும்பங்கள் எல்லா விதமான சகல சௌபாகியமும் ஏற்படும். வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணிய சுவாமி, பைரவ சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலில பிள்ளையா, எர்த்தாப்புல சிங்கேரி சங்கர மடம் இருக்குது. 1300 வருஷம் பழமை வாய்ந்த சேத்திரம், பக்கத்தில் தாமிரபரணி ஆறு ஓடுது. ரோமச தீர்த்தம், ஏன்னா சுவாமியை பிரதிஷ்ட பண்ணவா மனுஷால் கிடையாது, ரோம ரிஷிங்கிற ஒரு ரிஷி பிரதிஷ்ட பண்ணிக்கா. கார் கோடகநல்லூர் நித்தமும் நடச்சாத்திர பிறகு சுவாமி அம்பாள் விமானத்து மேலே சர்பம் இருக்க மாதிரியும் வந்து சுவாமி அம்பாளை பூஜிக்கிற மாதிரி சொல்கிறா. நவகிரகம் இல்லாத கோவில், நவகிரகமே எல்லாமே வழிபட்டனால எல்லா விதமான பரிகார நிவர்த்தி ஸ்தலம். அதுக்கு அடுத்தபடியாக சுந்தரம் சுவாமியில் ஒரு மகான் வந்து கங்கை கொண்டானில் பிறக்கிறார். பத்தமட வரைச்சா அவள் கல்யாணம் ஆகுது. கர்ப்பகாலான இந்த கோடங்கள் இருப்பான சந்தோஷ பக்தி எத்தாப்பில் உள்ள சிங்கேரி மடத்தில் தவம் பண்ணுறா. சுவாமி சன்னதியில் சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்குறா. சூக்த சரித சாமியை எல்லாம் மூச்சு விடாமல் அஷ்டகம் படிக்கிறா. சுவாமி அவருக்கு கிருபை புரியறா. ரொம்ப விசேஷமான சிவாலயம் இது. விஷயம்னா 5 வருஷம் கோவிலுக்கு போகாதனாலும் போன பலன் உண்டு. இந்த சனி பிரதோஷங்கிறது 170 வருஷம் கோவிலுக்கே போகாட்டினாலும் 170 வருஷம் சிவாலயங்களுக்கு போய் நம்ம பூஜித்த புண்ணியமும் பலனும் உண்டு. பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.